ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 22/1/2020 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம முக்கியமா என்னென்ன நியூஸஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். அதனாலதான் நீங்க ஸ்டில் என்ன சப்போர்ட் பண்றீங்க. புதுசா பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, இதில் என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கம்மிங் 28th நெக்ஸ்ட் வீக் வந்து ராமநாதபுரத்தில் நடக்க போற எக்ஸலண்டான ஒரு அவேர்னஸ் கம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாசத்துக்கான வீக்குக்கான டைரக்ட் ஆன்லைன் வெபினார்ல ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர்பான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். தட்ஸ் நாளைக்கு வியாழக்கிழமை ஆஃப்டர்நூன் 12:30. பையர்ஸ் வந்து எப்போ மார்க்கெட்டில் அதிகமாகறாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே ஆல்ரெடி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணவங்க தான் இந்த வீடியோவுக்கு மேலே இருக்கிற ஐஐ கண்ட ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிஃப்டியை பற்றி ரொம்ப கிளியராக ரெண்டு வீடியோலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னொரு தடவையும் சொல்கிறேன், நிஃப்டி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டவுனில் இருக்குது. அதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு காரணம், குளோபல் இஷ்யூஸ் ஒரு காரணம், அட் த சேம் டைம் இன்னொரு குறிப்பிட்ட சில காரணங்கள் சொல்லலாம். இந்த காரணங்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு அன்ஃபேவராக இருந்து 2 trading days 12,430 இருந்து 12,162 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 points கூட சொல்லலாம், ஆல்மோஸ்ட் டவுன் ஆனதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இன்னுமே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்கு. தட்ஸ் கால் பட்ஜெட். பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல், சாதகமான அண்ட் பாதகமான, அது ரெண்டு பக்கமுமே டிராவல் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். இனிமே வந்து என்னன்னா, ஒரு லார்ஜ் கேப்பை தொடர்ந்து மிட் கேப்ஸ், ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் வரும். இந்த கார்பரேட் டேக்ஸை குறைச்சது மிட் ஸ்மால் கேப்ஸ்க்கு தான் அதிகமான ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து 30%-100% வரைக்கும் லாபம் கொடுத்த முக்கிய பங்குகள் வந்து இந்த கார்பரேட் குறைப்பு. ஸோ அதோட இம்பாக்ட்ஸ் எல்லாமே இனி தெரிய வரும் மார்க்கெட்ல. அப்ப வந்து மார்க்கெட் சாதகமாக ஆகிறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெக்னிக்கல். ஸோ நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நமக்கு ஃபண்டமெண்டல் நியூஸ் தெரியாத பட்சத்தில், எப்படி கொண்டு போகும்னு தெரியாத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது டெக்னிக்கல். ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அந்த விதத்தில் நான் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா, ஆஸ் மை நாலேஜ், ஆஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், நிஃப்டி வந்து ஸ்டார்டட் ப்ராஃபிட் புக்கிங் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் ஷோயிங் அ டவுன். ஒரு ஸ்ட்ராங் பீரிஷ் பெல்ட் ஹோல்டு பேட்டர்னுக்கு அப்புறமா அகெயின் ஒரு டவுன் வந்திருக்கு. வந்தாலும் ஒரு ரெக்கவரி வர வாய்ப்பு இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த லோ 12,132 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, மேபி இந்த 12,325 பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ஏற வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,132, செகண்ட் சப்போர்ட் வந்து 11,929, தேர்ட் சப்போர்ட் வந்து 11,832. இந்த மூணு சப்போர்ட்டையும் உடைக்காம ரிவர்ஸ் ஆச்சுன்னா 12,430 அடுத்த ஹையை டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இந்த திங்ஸ் எல்லாம் நீங்க நிஃப்டி 50 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிஃப்டியோட லெவல் இது, அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம்
நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ண முடியல, ஏன்னா நிஃப்டி வந்து ஒரு ட்ராக்ல போகுது, பேங்க் நிஃப்டி வேற ஒரு ட்ராக்ல டிராவல் ஆச்சு லாஸ்ட் வீக். அதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டியில இருந்த அந்த அண்டர் ப்ரெஷர். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டவுன் ப்ரெஷர்ல இருக்கு. முக்கியமாக அதுக்கான காரணம் பேங்கிங் நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் வந்து எஸ்டிமேட்டை வந்து ஃபில் பண்ணலை, அண்ட் எல்லா முக்கிய பேங்குங்களோட டாப் பேங்கு பேங்கிங் செக்டரை லீட் பண்ணுற டாப் பேங்குங்களோட அசட் குவாலிட்டிஸ் டவுன் ஆனது பேங்கிங் செக்டரை இன்னும் அன்ஃபேவர் ஆக்கியிருக்கு. ஸோ 32,000 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 31,879 இந்த லெவல், 31,900 தாண்டும் போது தான் பேங்க் நிஃப்டி ஸ்டடி ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு நம்ம வர முடியும். அண்ட் இதோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, 30,338. இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சுன்னா நிஃப்டி பெரிய பிரேக், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ராப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் ரிவர்சல் எடுத்து 31,900 தாண்டும் போது மறுபடியும் ஒரு ஹை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளியர் டெக்னிக்கல் லெவல்ஸ். ஓகே, அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல் அண்ட் இன்ட்ராடே நான் சொல்லிடுறேன், இது வந்து பொசிஷனல். இன்ட்ராடேல பேங்க் நிஃப்டி வந்து கம்பல்சரி 31,150 பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் அது 31,000 ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து நிஃப்டி, நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லெவல் வந்து 12,191. தட்ஸ் கால் 12,200 பிரேக் பண்ணால் தான் நிஃப்டி 50 நம்ம பையிங்க்கு போகணும். ஓகேங்களா, காலையில் மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். கீப் ஆன் வாட்சிங் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க உங்கள் மொபைலில் TTZ தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இது என்னோட தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்பெக்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருக்கும், பட் ஒரு பெரிய பியரிஷ் பெல்ட் ஹோல்டு பேட்டனுக்கு அப்புறமா ஒரு நெகட்டிவ் கேண்டில் பதிவு பண்ணனால சின்ன ரைஸ்அப், அதாவது குட் ரைஸ் சம் ஹோப்ஸ் ஃபார் புல்ஸ் டு ஷோ அப்சைட் பவுன்ஸ் ஃப்ரம் த லோஸ். இது வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அண்ட் நிஃப்டியோட பிவோட் லெவல் 12,169 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டியோட முதல் சப்போர்ட் 12,144, செகண்ட் சப்போர்ட் 12,119, அண்ட் முதல் ரெசிஸ்டன்ஸ் 12,212, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,255. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30,947 க்ளோஸ் ஆன மார்க்கெட்டோட முதல் சப்போர்ட் 30,813, செகண்ட் சப்போர்ட் 30,679, முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 31,126, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 31,305. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நியூஸஸ் அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் போர்ட் மீட்டிங் வந்து January 30 அன்னைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டு அனௌன்ஸ் அக்டோபர் டிசம்பர் குவார்டர் ஏர்னிங். அதே மாதிரி டாக்டர் லால் பெத் லெபார்டரிஸோட போர்ட் மீட்டிங் வந்து February 3 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் டிசம்பர் குவார்டர் ரன்னிங். அண்ட் அடுத்த விஷயம் வந்து HPCL போர்ட் மீட்டிங் வந்து February 5 அன்னைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாலிகாப் இந்தியா Q3யோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து 14% வந்து ரைஸ் ஆகிருக்கு, தட் இஸ் 221 crore ஆகவும் ரெவன்யூ வந்து 23.8%, அதாவது 2,507 crore ஜம்ப் ஆயிருக்கு. அப்புறம் ஹேட்சன் ஆக்ரோ Q3 கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து 50% அதிகமாயிருக்கு, அதாவது 28 crore, ரெவென்யூவும் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,340 crore. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும் அண்ட் ரிசல்ட் பேஸ்ட் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிசல்ட்டை இன்டெப்த்தாக செக் பண்ணிட்டு நீங்கள் அனலைஸ் ட்ரேட் பண்ணலாம். ஹேவல்ஸ் ப்ராஃபிட் வந்து 7% ரைஸ் ஆயிருக்கு, தட்ஸ் கால் 201 crore. ரெவென்யூ வந்து 9% டிப் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு 2,273 crore இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் மேக்ஸிமம் வந்து நம்ம Q3 ரிசல்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசன் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்தியா மார்ட் இன்டர் மேஷ் Q3 வந்து ப்ராஃபிட் 123 crore ஜம்ப் ஆயிருக்கு, 62% தட்ஸ் கால் 62 crore.
ஸோ இந்திய மார்ட் இன்டர்நேஷனல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், கவனிங்க. ரெவென்யூ வந்து 23% வந்து சர்ஜ் ஆயிருக்கு, 164.  ஜம்ப் ஆயிருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேஜாஸ் நெட்ஒர்க் Q3 வந்து கன்சாலிடேட்டட் லாஸா 112 crore இருக்கு. 132 crore வெர்சஸ் 32 crore வந்து லாபம், சாரி தேஜாஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து 32 crore லாபத்துல இருந்து 112 crore லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூவும் 86 crore வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா. இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ். வேற ஏதாவது பாசிட்டிவிட்டி இருக்காங்கிறத ரிசல்ட்ல போய் செக் பண்ணுங்க. அலகாபாத் பேங்க் போர்ட் மீட்டிங் வந்து January 24th அன்னைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. கன்சிடர் அ ப்ரப்போசல் ஃபார் ரைசிங் ஈக்விட்டி கேபிட்டல் ஆஃப் த பேங்க் பை அமௌண்ட் அக்ரிகேட்டிங் அப் டு 2153 crore. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது அலகாபாத் பேங்க் நியூஸ். அப்புறம் Q3 ரிசல்ட்டில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ரெவென்யூ வந்து 4% க்ரோ ஆகும். அதே மாதிரி லம்பார்ட் வந்து மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்கிறது ரெவென்யூ க்ரோஸ் 4%, லம்பார்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டியது ஐசிஐசிஐ லம்பார்ட் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க. ஸ்ரீ சிமெண்ட் அல்ட்ராடெக் லைக்லி டு பெனிஃபிட் ஃப்ரம் எனி அப்டெக் இன் டிமாண்ட். அது இந்த ரெண்டு பங்குகளை கவனிக்கணும். அண்ட் சிமெண்ட் செக்டர் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அல்ட்ராடெக் சிமெண்ட் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த செக்டர் எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப சிம்பிளாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்புறம் செபி வந்து ரீஎஃபார்ம் பண்ணியிருக்கு ஷஹாரா இந்தியா கமர்ஷியல் கார்பரேஷன் கேஸ் ரூலிங்கு. இது வந்து கவனிக்க வேண்டியது. அப்புறம் HDFC AMCC 27% ஸ்பைக் இன் ப்ராஃபிட் ஹோல்ஸ் 14.4% மார்க்கெட் ஷேர் இன் MF இண்டஸ்ட்ரி. ஸோ HDFC AMCல இந்த நியூஸ் அவசியமாக பார்க்குறோம். ஹிந்துஸ்தான் ஏரோநெட்டிக்ஸ் ஷேர்ஸ் வந்து 10%க்கு மேலே சர்ச் ஆகி 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்தா கவனிங்க. பிராமல் என்டர்பிரைசஸ் 3,631 crore ரைட் இஷ்யூ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸ் பிராமல் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் அண்ட் ரிசல்ட்டும் கவனிக்க வேண்டியது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்கார்கோ அக்யூஸ் வந்து 13% இன் கெட்டி, இது கட்டி, இது வந்து கவனிக்க வேண்டியது. அப்புறம் LNT வந்து 1,000 crore NCD பாண்ட் மூலயமா ரைஸ் பண்ணுறாங்க, இதுவும் சாதகமான செய்தி. ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தகவல்கள் இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே, இந்த தகவல்கள் எல்லாமே ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் கரெக்ட் டைமுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியல, பிகாஸ் ஹெல்த் ப்ராப்ளத்தினால. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவை பாருங்கள், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேல்யூபிளாக இருக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபைனலாக மூணு இன்ஃபர்மேஷன், Q3 ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு இன்ட்ராடே வீடியோலையே நம்ம பார்த்துட்டோம், டெக்னிக்கல் லெவலையும் பார்த்துட்டோம், அதை பார்த்துடுங்க. குளோபல் மார்க்கெட் வந்து 4 பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் வந்து டவுனாக தான் இருக்குது, பட் எஸ்டேட்ஸ் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு 21. ஸோ மேபி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சின்ன ஒரு பாசிட்டிவ் கேண்டில் எதுவும் வர வாய்ப்பு இருக்காங்கிறத நாளை காலையில் நியூஸ் பார்த்துப்போம். பட் குளோபலில் வந்து இந்த சைனாவில் இப்போ அட்டாக் ஒரு சாரி சைனாவில் இருக்குல்ல இந்த வைரஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கலாம், அது வந்து கொஞ்சம் குளோபலை வந்து கொஞ்சம் மந்த நிலையில் கொண்டு போகின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் பர்சனலாக ஐ ஃபீல் தட். பார்ப்போம் நாளைக்கு டெக்னிக்கல், நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் எதுவும் நடக்குதாங்கிறத காலையில் நான் உங்களுக்கு கேண்டலில் வச்சு ரிமைண்ட் பண்ணுறேன். FIIDAI டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 21st 50 crore நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. FIIDAI 307 crore நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்கிற முக்கியமான பங்கு, இன்னைக்கு ட்ரேடிங்குள்ள நீங்கள் கவனிக்க வேண்டிய டாப் 5 ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்களே டெய்லி செக் பண்ணலாம். காலையில் 9 கூட இதில் ஃபில்டர் ஆகும். ஏன்னா காலையில் 9:15 முன்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸில் அப்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ சேஞ்சஸ் ஆகும். HCL டெக்னாலஜிஸ் 204% வந்து உங்களுக்கு வந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஐ ஹோப் அதோட டிவிடெண்ட்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் LNT எக்ஸ்பேண்ட் பண்ணால் கூட தெரியும், ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஸ்டாக் ப்ரைஸ் சேல்ஸ், ஓகே நம்ம செக் பண்ணுவோம். LNT 100% வந்து கவனத்தில் இருக்குது. ஜி என்டர்டைன்மெண்ட் 95%, ஏர்டெல் 70%, ஏஷியன் பெயிண்ட் 55%. ஏஷியன் பெயிண்ட்டோட ரிசல்ட் வருது, அதனால அதோட அக்ரெசிவ்னஸ் இருக்கும். அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்டோட டெக்னிக்கல் லெவலும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில்
போட்டிருக்கேன். மிஸ் பண்ணவங்க வீடியோக்கு மேல இருக்கிற ஐஐக்கான ஷேர் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம்னா கேலண்டர் ஈவெண்ட்ல இன்னைக்கு வந்து 20 நம்ம எதுக்குள்ள போறோம், 22 போறோமா, 27 அன்னைக்கு போர்ட் மீட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கு. டிவிடெண்ட் வந்து டெல்டா கார்ப் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 75%. ஓகேங்களா? ஸ்டாக் ஸ்பிளிட் ரைட் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ அண்ட் குட் நைட் டு ஆல்.